ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் to கிச்சன் கிராஃப்ட் அண்ட் Creation சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற bell பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் எப்போ புது வீடியோஸ் போட்டாலும் வீடியோஸை தேடி நீங்கள் வர வேண்டாம் வீடியோஸ் உங்களை தேடி உங்கள் ஃபோனுக்கே வரும் இந்த இன்ஸ்டன்ட் போண்டா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு ஒரு மூணு குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க மாவு தண்ணியாக ஆக்கிடாதீங்க இட்லி மாவு கூடவே அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்குறதுனால போண்டா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இல்லை அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியா நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இது கூடவே ஒரு சின்ன கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க கேரட் மட்டும் இல்லை இது கூடவே தேங்காயை பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது போல் மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்லேயே எடுத்துக்கோங்க சுடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்பூன்லேயே ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க இது போலையே ஒவ்வொரு முறையும் அழகாக நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணியே நல்லா உருண்டை வடிவத்தில் போட்டுக்கலாம் மாவு திக்காக இருக்கிறதுனால நமக்கு ஷேப் வரும் மாவு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு ஷேப் வராது இப்போது ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் இது போலவே நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட் போண்டா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்னாக்கை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பாய்